ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அன்லஸ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பாயிண்ட்டில் எப்படி ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்குங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் ரைட் ஸோ ஒன்ஸ் நார்மலாக நீங்கள் பவர் பாயிண்ட்டுக்குள்ளே போனோடனே ஒரு புது பிளாங்க் பிரசன்டேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ செய்ய போகிற இந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட்டுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி டைட்டில் ஸ்லைட் தேவையில்லை ஸோ அதனால் நம்ம இந்த லேஅவுட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறோம் ஒன்ஸ் நீங்கள் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லைடை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளாங்க் லேஅட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நம்ம இந்த இடத்துல ஈஸியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் தேவை ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக வியூ டேபுக்குள்ளே போங்க ஒன்ஸ் நீங்கள் வியூ டேபுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே கைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிக் மார்க் கொடுத்துங்க செக் பண்ணிக்கங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கைட்ஸ் வரும் ஸோ அப்போ நம்ம எது சென்டர் அப்படிங்கிறது பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஹோம் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும் ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் ஸோ அதை அந்த ஸ்லைடு ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கவர் பண்ணி ட்ரா பண்ணிக்குங்க பட் இந்த ரெக்டாங்கிளுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா வந்து அவுட்லைன் தேவையில்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்மெட்டில் போயிட்டு ஷேப் அவுட்லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோ அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் வந்து இந்த ரெக்டாங்கிளோட ட்ரான்ஸ்பெரன்சியை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணணும் ஸோ நீங்கள் ட்ரா பண்ண அந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபார்மட் ஷேப் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மட் ஷேப் குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதில் டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா ஜீரோன் இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ கொஞ்சம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஏரியாவை கொஞ்சம் அன்சூம் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ண இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா ஸோ அதை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரெக்டாங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேம் ரெக்டாங்கிள் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டூப்ளிகேட் ஆயிரும் ஸோ இப்போ நாம் இந்த ரெக்டாங்கில் கொஞ்சம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பெருஸ் பண்ணிக்கிறோம் பெருஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மிடில் பார்க்கணும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரொட்டேட் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொட்டேட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணாலே போதும் ஸோ மறுபடியும் இந்த ஷேப்பை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா சேம் ஷேப் உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும் பட் இந்த ஷேப்பை நாம் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே நாம் அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஸ் இப்போதைக்கு நம்ம அதை பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஓரளவுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை பிளேஸ் பண்ணுறேன் ஆல் ரைட் ஸோ இதே மாதிரி ஷேப் தான் நமக்கு ரைட் சைட்லேயும் தேவை அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அட் அ டைமில் நீங்கள் ரெண்டு கீயும் பிடிங்க ஒரு கண்ட்ரோல் மட்டும் பிடிக்காதீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட்டையும் பிடிச்சி நீங்கள் ஒரு ஷேப்பை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சேம் ஷேப் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டூப்ளிகேட் வரும் ஸோ அதையும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப வேண்டாம் கரெக்டாக அந்த மிடில் பாயிண்ட் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை பிளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஷேப்பை என்ன பண்ணுறோம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ராக் பண்ணுங்கள் அப்போ டூப்ளிகேட் வரும் ஸோ அந்த டூப்ளிகேட்டை நாம் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஓகே ஸோ இப்போதான் முக்கியமான விஷயம் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நாலு பாக்ஸு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைடோட இன்டர்செக்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நம்ம ப்ரீவியஸாக டிரா பண்ண அந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரெக்டாங்கிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுத்து என்ன பண்ணுங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை நம்ம இன்னும் பேஸ்ட் பண்ணல ஜஸ்ட் மட்டும் காப்பி மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பாக்ஸு என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிட்டு நேராக நீங்கள் ட்ராயிங் டூல்ஸ் ஃபார்மட் டேபுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு மேட் ஷேப் அப்படின்னு உண்டு அந்த மர்ஜ் ஷேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்ட்ரெசெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகே இப்போ லாஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ண வச்சு தெரியுமா இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கல் மறுபடியும் பேஸ்ட் ஆகும் இப்போ அந்த ரெக்டாங்கலை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி இன்னொரு பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேம் ஃபார்மட் டேபில் மேர்ஜ் ஷேப்பில் இன்ட்ரஸெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ சேம் அதே மாதிரி கண்ட்ரோல் வி கொடுங்க சேம் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மர் ஷேப்பில் இன்டர்செக்ட் கண்ட்ரோல் வி மறுபடியும் இந்த ஷேப்பை கண்ட்ரோல் படித்து செலக்ட் பண்ணி இன்டர்செக்ட் ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் வி கொடுத்திங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வரும் ஸோ இந்த ரெக்டாங்கில் நமக்கு எங்கே போகணும் அப்படின்னா பின்னாடி தேவை ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் அந்த ரெக்டாங்கிலை ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செண்டு டு பேக் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அப்போது உங்களுக்கு பின்னாடி என்ன ஆயிரும் அப்படின்னா பிளேஸ் ஆயிடும் ஆல் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஷேப்பும் ஒரே கலரில் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒரு கலர் வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம் ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து கலர் மாற்றின அவசியம் கிடையாது நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யலாம் ஓகே ரைட் ஓகே ஸோ இப்போ நம்ம ஏரியாவை கொஞ்சம் அன்சூம் பண்ணிட்டு நல்லா கவனிங்க இட்ஸ் அந்த ரெண்டு பாக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸுக்கு மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மெட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபார்மெட் ஆப்ஜெக்ட்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு தனியாக உண்டு நீங்கள் எஃபெக்ட் குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஷேடோஸ் உண்டு ஸோ அந்த ஷேடோல நம்ம ப்ரீ செட் ஷேடோவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆஃப் செட் ரைட் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துக்குங்க ஓரளவுக்கு நமக்கு ஷேடோஸ் தெரியும் பட் இந்த ஷேடோஸோட ட்ரான்ஸ்பெரன்சி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஷேடோவோட ப்ளரினஸ் நெஸ் இருக்கு இல்லையா ப்ளர் அந்த பிளர வந்து ஒரு டுவெண்ட்டி இல்லை தேர்ட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளரரை வந்து ஒரு தேர்ட்டி வச்சுக்கலாம் மற்றபடி ரிஃப்ளெக்ஷன் க்ளோவெலாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கத்தில் உள்ள ரைட் சைடில் உள்ள அந்த ரெண்டு பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் எஃபெக்ட் குள்ளே போனீங்க அப்படின்னா அதே ஷேடோவில் லாஸ்ட் டைம் ஆகும் ஆஃப் செட் ரைட் கொடுத்தோம் இல்லையா இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆஃப் செட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேம் டிரான்ஸ்பெரன்சி வந்து செவன்ட்டி பர்சன்ட் அதே மாதிரி பிளர் வந்து அந்த இதில் தேர்ட்டி பர்சன்ட் வச்சோம் இல்லையா சேம் தேர்ட்டி நீங்க என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க மற்றபடி ரிஃப்ளெக்ஷன் க்ளோ எதுவும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா கொடுக்க வேண்டாம் ஸோ நீங்க எஃப்ஐ கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்க இந்த மாதிரி தான் இந்த பேரலக்ஸ் எஃபெக்ட் அனிமேட் பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம இதுல பிக்சர் என்ன பண்ண போறோம் பேக்ரவுண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம் ஸோ நல்லா கவனிங்க ஷேப்புக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணாதீங்க உங்கள் ஸ்லைடுக்கு வெளியே அதாவது இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபார்மெட் பேக்ரவுண்ட் உண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஷேப்புக்கு மேலே ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மெட் ஷேப் தான் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்லைடுக்கு வெளியே நீங்கள் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மெட் பேக்ரவுண்ட் உண்டு ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மெட் பேக்ரவுண்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிக்சர் அப்படின் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் கேட்கும் ஸோ ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண பிக்சர்ஸ் எங்கே இருக்குதோ அதில் உங்களுக்கு என்ன பிக்சர்ஸ் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிளவுடி பிக்சர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறேன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ரைட் ஸோ இப்போ நல்லா கவனிங்க பேக்ரவுண்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிக்சர்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஸ்லைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஷேப்பையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணாலும் சரி இல்லை கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தாலும் சரி ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்மட் ஆப்ஜெக்ட் கிடைக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபார்மட் ஆப்ஜெக்ட் குள்ள போனீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஸ்லைட் பேக்ரவுண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கு ஸோ பேக்ரவுண்டில் நீங்க என்ன இமேஜை பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ அதே தான் உங்க ஸ்லைட் ஷேப் என்ன ஆகும் அப்படின்னா இனி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே ரைட் ஸோ நமக்கு பேரலாக்ஸ் எஃபெக்டோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா முடிஞ்சது ஸோ இப்போ இந்த ஷேப்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அனிமேட் பண்ண போறோம் அவ்வளோதான் மேத்த மாதிரி வேற ஒன்றுமே கிடையாது ஓகே ஸோ நமக்கு இதுக்கு மேலே என்ன தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்பிட்வீன்ல கைட்லைன்ஸ் நமக்கு தேவையில்லை ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வியூ டேப்பில் போயிட்டு மறுபடியும் இந்த கைட்லைனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கிறோம் சரி ஸோ நல்லா கவனிங்க இதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆனிமேஷன் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ நான் ஆனிமேஷனை அப்ளை பண்ணும் போது தெளிவாக கவனிங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புரியும் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணுறோம் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா ஆனிமேஷன் டேப்புக்குள்ளே போங்க ஒன்ஸ் நீங்க அனிமேஷன் டேபுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அனிமேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அனிமேஷன் பேனை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அனிமேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அனிமேஷனோட எஃபெக்ட்ஸை மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அனிமேஷன் பேன் ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஆல் ரைட் ஸோ நீங்கள் ஆட் அனிமேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு மோர் மோஷன் பார்த்து உண்டு ஒன்ஸ் நீங்கள் மோர் மோஷன் பார்த்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு இப்போ என்ன அனிமேஷன் தேவைப்படுது அப்படின்னா லெஃப்ட் சைட் அனிமேஷன் ஸோ லெஃப்ட் அப்படிங்கிற அனிமேஷனை நீங்கள் சர்ச் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க ஒன்ஸ் நீங்கள் ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பேனில் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன அனிமேஷன் கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எங்கள் டைம் லைனாக ப்ளேஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த அனிமேஷன் கொடுத்த கையோடு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அனிமேஷன் டேப்லேயே ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் அதில் ஆன் கிளிக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வித் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த டியூரேஷன் டூ செகண்ட் இருக்கும் நீங்கள் அதை என்ன மாற்றிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் செகண்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் எஃப்ஐ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஃபோர் செகண்ட் டியூரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும் பட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆனிமேஷனோட எஃபெக்டை நம்ம ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆனிமேஷன் பேனில் அந்த ஆனிமேஷன் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் உண்டு அந்த எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நாம் இந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாற்ற போகிறோம் ஸோ இப்போ இந்த ஸ்மூத் ஸ்டார்ட்னு இருக்குது இல்லையா அதை டூ செகண்ட்லேருந்து ஒன் செகண்ட் வச்சுக்குங்க ஸ்மூத் எண்டையும் மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன் செகண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆட்டோ ரிவர்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க அண்ட் டைமிங்கில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிப்பீட்டில் டிஃபால்ட்டாக அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நன் அப்படின் இருக்கும் அந்த நன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அன்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைடு அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ எதுக்காக நாம் இந்த அனிமேஷனில் இந்த எஃபெக்ட் எல்லாம் மாற்றினோம் அப்படின்னா நீங்கள் எஃப்ஐ கொடுத்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும் மறுபடியும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ ரிவர்ஸ்ல திருப்பி என்ன ஆகும் அதோட பிளேஸ்மெண்ட்டுக்கு திருப்பி என்ன ஆயிரும் பட் இந்த பாக்ஸ்ல நம்ம இந்த ஒரு அனிமேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா வைக்க போறது கிடையாது எக்ஸ்ட்ரா ஒரு அனிமேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம் சேம் பாக்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நேர ஆட் அனிமேஷன் போங்க தயவு செஞ்சு இங்க இருந்து அனிமேஷன் எடுத்துறாதீங்க ஆட் அனிமேஷனுக்குள்ள போயிட்டு அங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா க்ரோ அண்ட் ஷ்ரிங்க் அப்படிங்கிற அனிமேஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன் ஸோ ஒன்ஸ் நம்மள நீங்கள் க்ரோ அண்ட் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஆகுது பட் நமக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி இது என்ன ஆகலை அப்படின்னா க்ரோ ஆகலை ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற இந்த அனிமேஷனோட எஃபெக்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாற்ற போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டார்ட்டில் ஆன் கிளிக் அப்படிங்கிறத வித் ப்ரீவியஸ் பிளேஸ் பண்ணிருங்க டியூரேஷனை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் செகண்ட் என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அனிமேஷனோட லேயர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ அங்கே வந்து ஸ்மூத் ஸ்டார்ட் வந்து ஒன் செகண்ட் அதே மாதிரி ஸ்மூத் எண்ட் வந்து ஒன் செகண்ட் அதே மாதிரி ஆட்டோ ரிவர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம் டைமிங்லேயும் வந்து ரிப்பீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அன்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகே ஸோ அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஸ்ட்ரிங்க் ஆகுது எஃபெக்ட் ஆப்ஷனில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹாரிசாண்டல் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க எனேபிள் பண்ணிருங்க அப்பதான் அது ஜூம் ஆகும் போது ஹாரிசாண்டலா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகே இப்போ நீங்க எஃப்ஐ கொடுத்து ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு அது என்ன ஆகும் மூவ் ஆகவும் செய்யும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது ஹாரிசாண்டலா என்ன ஆக ஆரம்பிக்குன்னா ஸ்ட்ரெச் ஆகவும் செய்யும் ஓகே ரைட் ஸோ பர்ஃபெக்டா இருக்கு பட் இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்னென்ன அனிமேஷன் கொடுத்தோமோ இதே தான் நம்ம இந்த மீதி உள்ள இந்த மூணு பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்தாகணும் ஸோ அது ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த வேலையை முடிச்சிடலாம் ஸோ நல்லா கவனிங்க ஸோ இப்போ நம்ம எந்த பாக்ஸில் அனிமேஷன்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ நீங்கள் அந்த பாக்ஸை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செலெக்ட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அனிமேஷன் டேப்புக்குள்ளே போங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆனிமேஷன் டேப்புக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆனிமேஷன் பெயிண்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் என்னெல்லாம் ஆனிமேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் இந்த ஆனிமேஷன் பெயிண்டரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் காப்பி பண்ணி வேற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துடலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த அனிமேஷன் பெயிண்டரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் நீங்கள் என்னென்ன அனிமேஷன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் இப்போ அனிமேஷன் பெயிண்ட்ரு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா காப்பி பண்ணி வச்சிருக்கு சோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல இருந்து காபி பண்ண அனிமேஷன்ல எந்த பாக்ஸ்ல அப்ளை பண்ணனும் எந்த ஷேப்ல அப்ளை பண்ணனும் அப்படின்னா இந்த செகண்ட் ஷேப் ரெண்டாவது ஏன்னா நம்ம இதுல தான் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஷேப்ல தான் நம்ம அப்ளை பண்ணனும் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா அந்த செகண்ட் ஷேப் மேல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணிருங்க ஓகே சோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் ஷேப்பும் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப அனிமேட் ஆகுது ஓகே பட் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷேப்போட செகண்ட் ஷேப்போட லைனை கொஞ்சம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போறோம் நீங்கள் நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா நீங்கள் இப்போ எஃப்ஐ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஷேப்புமே ஈவனாக மூவ் ஆகிட்டு ஈவனாக தான் என்ன ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது ஸோ எனக்கு அந்த செகண்ட் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில போகணும் இன்னும் கொஞ்சம் வெளியில போகணும் ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ அந்த செகண்ட் ஷேப் இருக்கு இல்லையா அந்த செகண்ட் ஷேப்போட அந்த எண்ட் ஆகிற அந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் ஏரோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் ஏரோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரெட் டாட் ஒரு பபுள் மாதிரி வரும் ஸோ அந்த பபுளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டாட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு விட்டுருங்க ஓகே ஸோ இப்போ இந்த ஷேப்பை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பழைய நிலமைக்கு பழைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வைக்கிறோம் ரைட் ஸோ அப்போ கவனித்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேப்போட செகண்ட் ஷேப் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக இன்னும் மூவ் ஆகி போகும் நீங்கள் இப்போ எஃப்ஐ கொடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது கவனிச்சிங்களா ஃபர்ஸ்ட் ஷேப்போட செகண்ட் ஷேப் என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் உள்ள தள்ளி போகுது ஓகே ஃபைன் ஆல்ரைட் சரி சூப்பர் ஸோ இப்போ நம்ம என்ன அனிமேஷனாக காப்பி பண்ணோமோ அதே அனிமேஷன் தான் இப்போ இந்த ரெண்டு ஷேப்புக்கும் பிளேஸ் பண்ணணும் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் அனிமேஷன் பெயிண்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் அனிமேஷன் இதில் என்ன ஆயிருது பிளேஸ் ஆயிருது பட் நீங்கள் இதில் நிறைய விஷயத்தை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா லெஃப்ட் சைடு தான் இதுவும் ப்ளே ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் செய்யறதை நல்லா தெளிவாக கவனித்து பார்த்து செய்யுங்க ஓகே கரெக்டாக அந்த ரைட் சைட் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் இந்த லைன் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைன் அனிமேஷன் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு லெஃப்ட் சைடை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரைட் சைடு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்க அப்போ உங்களுக்கு அது ரைட் சைடு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால் டியூரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோர் செகண்ட் டியூரேஷன் வச்சுக்குங்க எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் கவனிச்சிங்களா எல்லாமே மாறி இருக்குது ஸோ ஸ்மூத் ஸ்டார்ட் ஒன் செகண்ட் ஸ்மூத் எண்ட் ஒன் செகண்ட் ஆட்டோ ரிவர்ஸ் டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் ஸோ இதே ஆனிமேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் செகண்ட் இந்த பாக்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி அனிமேஷன் பெயிண்ட்ரை கொடுத்து காப்பி பண்ணி இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருங்க ரைட் ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லைனை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த ரெட் டாட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ரெட் டாட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மூவ் பண்ணி ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மூவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ இந்த பாக்ஸை நாம் கரெக்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி பழைய இடத்துலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிடுறோம் ஓகே ஃபைன் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ நார்மலாக நீங்கள் எஃப்ஐ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் பேரலாக்ஸ் எஃபெக்ட் நமக்கு சூப்பராகவே என்ன இருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு வா 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 ஓகே ரைட் ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பாக்ஸை என்ன ஆகுது அப்படின்னா வந்து அனிமேட் ஆகுது ஆனால் பின்னாடி உள்ள பேக்ரவுண்டில் எந்த அனிமேஷனுமே நடக்கலை ஸோ அந்த பேக்ரவுண்டே சும்மா ஒட்டு வைக்கக்கூடாது இல்லையா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பின்னாடி உள்ள அந்த பேக்ரவுண்டை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க ஓகே ஸோ மிடில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு இதில் போய் என்ன பண்ணிடாதீங்க லைன் அனிமேஷன் கொடுத்துறாதீங்க நேராக நீங்கள் ஆட் அனிமேஷனில் போய்ட்டு அதில் க்ரோ அண்ட் ஸ்ட்ரிங்க் மட்டும் கொடுத்தா போதும் ஓகே ஆனால் அதுலேயும் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்படுத்தணும் ஓகே ஸோ என்னன்னா ஸ்டார்ட்ல போயிட்டு ஆன் கிளிக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வித் ப்ரீவியஸ்னு வச்சுக்கோங்க டியூரேஷனை வந்து ஃபோர் செகண்ட் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துக்குங்க அண்ட் ஃபைனலி வந்து அதோட எஃபெக்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது போத்திலே இருக்கலாம் தப்பில் எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு சைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ரொம்பலாம் பெருசாலாம் ஜூம் ஆக வேண்டாம் ஒரு ஒன் டென் இல்லை ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஜூம் ஆனாலே போதும் ஸோ ஸ்மூத் ஸ்டார்ட் ஒன் செகண்ட் ஸ்மூத் எண்ட் ஒன் செகண்ட் கொடுத்துக்குங்க அதே மாதிரி ஆட்டோ ரிவர்ஸ் கொடுத்துங்க டைமிங்கில் வந்து ரிப்பீட்டில் நன்னு இருக்கு இல்லையா அது அன்டில் எண்ட் ஆஃப் ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இனி அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா ஜூம் ஆகும் ஆல் ரைட் ஸோ நீங்கள் எஃப்ஐ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பேரலெக்ஸ் எஃபெக்ட் அருமையாக உங்களுக்கு என்ன ஆகும்னா கிடைக்கும் வா சூப்பர் ரைட் ஸோ இப்போ பாக்கி என்ன அப்படின்னா இதில் ஒரு டெக்ஸ்ட்டை வைக்கணும் அதுதான் பாக்கி ஸோ நம்ம சேனல் பேரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஹோம் டேப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கேப்ஸ்லேயே தான் டைப் பண்ணுறேன் ஸோ என்லெஸ் நாலேஜ் ரைட் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் வேறு ஃபாண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாற்றிக்கிறோம் ஸோ நான் வந்து ரேல்வே அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா மாற்றிக்கிறேன் அண்ட் வந்து ஃபாண்ட்டோட கலர் வந்து நமக்கு ஒயிட்டில் இருக்கணும் அதுதான் ப்ரொஃபஷனலாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஒயிட்டில் நீங்கள் பிளேஸ் அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லூஸ் கொடுத்துக்கிறோம் ஓகே அண்ட் ஃபைனலாக ஃபாண்ட்டை கொஞ்சம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அண்டு வந்து அலைன் சென்டர் அதுக்கப்புறம் அலைன் மிடில் ஓகே ஸோ இந்த ஃபாண்ட் வந்து ஆக்சுவலாக ஐ மீன் இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு எல்லா ஷேப்ஸுக்கும் பின்னாடி இருக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேம் ஃபார்மட் டேபுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ட்ராயிங் டூல்ஸில் ஃபார்மட் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சென்ட் பேக்வேர்டு உண்டு நீங்கள் சென்ட் பேக்வேர்டு கொடுக்க கொடுக்க அது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஷேப்புக்கு பின்னாடி போகும் ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்ட் பேக்வேர்ட் கொடுத்து ஓகே ஃபைனலாக நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளா நீங்கள் எஃப்ஐ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம எதிர்பார்த்த அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கரெக்டாக பிளேஸ் ஆயிரும் ஓகே ஃபைன் என்லெஸ் நாலேஜ் ஆல் ரைட் சூப்பர் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல வித்தியாசமான பிக்சர்ஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த பிக்சர் பிடிக்கல ப்ரோ அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்லைடுக்கு வெளியே ரைட் கிளிக் பண்ணுங்க ஃபார்மட் பேக்ரவுண்ட் உண்டு ஃபார்வர்ட் பேக்ரவுண்டில் நீங்கள் மறுபடியும் ஃபைலுக்குள்ள போங்க உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நீங்கள் உள்ளே பிளேஸ் பண்ணுங்கள் அதே பிக்சரை உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா பேரலாக்ஸ் என்ன சேஞ்ச் ஆயிரும் இப்போ நீங்கள் எஃப்ஐ கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரைட் ரைட் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரைட் ரைட் ஸோ உங்களுக்கு இந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ஃபர்தராக இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இதை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூடிய பெல்லைனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனபிள் பண்ணிக்கங்க அண்ட் ப்ரீவியஸ் டுட்டோரியில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம் அதுவரை காத்துருங்கள்